சென்னை தண்டையார்பேட்டையில சாலையோர வசிக்கிற மக்களுக்கும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கும் கொசு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா. சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அது மட்டும் இல்லாம சென்னையில ஒவ்வொரு மண்டலத்திலையும் கொசு வழங்கும் திட்டம் தொடங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு மண்டலமாக இந்த மாதிரி கொசு வழங்கும் திட்டத்தினை சென்னை மாநகராட்சி மூலமாக நாங்கள் மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். என்ன கொசு வழங்கும் திட்டமானு ஷாக்காக வேண்டாம், அது கொசு வள வழங்கும் திட்டம். என்ன கொடுமை சரவணன். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி திருவிக்கா நகர் பகுதியிலையும் இதே மாதிரி கொசு வழங்கும் திட்டம்னு மேயர் பிரியா சொல்ல அந்த வீடியோ இணையத்துல வெளியாகி இது என்ன திமுகவோட புது பேக்கேஜானு நெட்டிசன்கள் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துனாங்க. ஆறு வட்டத்திற்கு இன்று மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கொசு வழங்கும். ஆனாலும் அது போன மாசம் இது இந்த மாசங்கிற ரேஞ்சில் பிரியா மீண்டும் கொசு வழங்கி இருக்கிறதெல்லாம் இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையேன்னு கூட இருந்த அமைச்சர் சேகர் பாபுவையும் தூக்கம் தொலைஞ்சதேன்னு ஸ்டாலினையும் புலம்ப வச்சிருக்கும்னு நான் அங்கே சொல்லலைங்க, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க.